ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பாண்டி டிராவலர். இன்றைக்கி நம்மளுடைய பிகின் ஸ்க்ரீன்ஸ் நிகழ்ச்சியில் நம்ம வந்திருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற சிதம்பரத்திலிருந்து சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற பிச்சாவரம் மேங்க்ரோவ் காடுகள் தாங்க. முதல்ல பித்தர்புரம் என்று அழைக்கப்பட்ட இந்த இடம்தான் தற்பொழுது மருவி பிச்சாவரம் அப்படின்னு அழைக்கப்படுது. இங்குள்ள மேங்க்ரோவ் காடுகள் பார்த்தீங்கன்னா உலகத்தோடைய 2வது மிகப்பெரிய மேங்க்ரோவ் காடுகள் அப்படின்னு அழைக்கப்படுது. உலகின் மிகப்பெரிய மேங்க்ரோவ் காடுகள் பிரேசில் நாட்டில் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. பிரேசில் நாட்டில் இருக்கிற அந்த மேங்க்ரோவ் காடுகளுடைய பரப்பளவு பார்த்தீங்கன்னா 26,000 சதுர கிலோமீட்டராம். அதுக்கு அடுத்தபடியாக 2,800 ஏக்கர் பரப்பளவில் உலகத்திலேயே 2வது இடத்தை பிடிச்சிருக்கிறது நம்ம பிச்சாவரம் மேங்க்ரோவ் காடுகள் தாங்க. சுற்றுலா பயணிகள் இந்த காடுகளை சுற்றி பார்க்குறதுக்கு சுற்றுலாத்துறையின் சார்பாக விசைப்படகுகளும் துடுப்பு படகுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் தேவையான கட்டணங்களை செலுத்தி இந்த காடுகளை சுற்றி பார்க்கலாம். இப்படியே தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய தவிர்க்க முடியாத சுற்றுலா தலமாகவும் இந்தியாவினுடைய ஒரு அடையாளமாகவும் இருக்கக்கூடிய பிச்சாவரம் மேங்க்ரோவ் காடுகளில் படமாக்கப்பட்ட படங்கள் என்னென்ன, அந்த படங்களின் காட்சிகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறைந்த இயக்குனர் எஸ்பி ஜனநாதன் அவர்களுடைய இயக்கத்தில் ஜெயம் ரவி மற்றும் வடிவேலு இவர்களுடைய நடிப்பில் 2009வது வருஷம் வெளியான சூப்பர் ஹிட் திரைப்படம் தாங்க பேராண்மை. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 5 NCC கல்லூரி மாணவிகளை பயிற்சிக்கு அழைத்துச் செல்லக்கூடிய ஜெயம் ரவி பார்த்தீங்கன்னா இந்த மேங்க்ரோவ் காடுகள் வழியாக தான் ஆற்ற கடந்து போகிற மாதிரி ஒரு சில காட்சிகள் படமாக்கப்பட்டிருக்கும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இயக்குனர் பவித்ரன் அவர்களுடைய இயக்கத்தில் சரத்குமார் ரோஜா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்து 1992வது வருஷம் வெளியான திரைப்படம் தான் சூரியன். இந்த படத்தில் வரக்கூடிய கிளைமேக்ஸ் சண்டை காட்சிகள் பார்த்தீங்கன்னா இந்த பிச்சாவரம் காடுகள் தாங்க படமாக்கப்பட்டிருக்கும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இயக்குனர் ஜெகநாதன் அவர்களுடைய இயக்கத்தில் முன்னாள் முதல்வரான மறைந்த எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய நடிப்பில் 1975வது வருஷம் வெளியான திரைப்படம் தான் இதயக்கணி. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா குற்றவாளியாக கண்டுபிடிக்கிறதுக்காக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் மாறு வேடத்தில் போட்டில் பயணித்து செல்லும் காட்சிகள் பார்த்தீங்கன்னா இந்த பிச்சாவரம் காடுகளுக்கு நடுவில் தாங்க படமாக்கப்பட்டிருக்கும். இயக்குனர் மிஷ்கின் அவர்களுடைய இயக்கத்தில் விஷால் பிரசன்னா மற்றும் வினய் இவர்களுடைய நடிப்பில் 2017வது வருஷம் வெளியான திரைப்படம் தாங்க துப்பறிவாளன். ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமாக உருவான இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் காட்சிகள் பார்த்தீங்கன்னா இந்த பிச்சாவரம் காட்டில் தாங்க படமாக்கப்பட்டிருக்கும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா டைரக்டர் கேஎஸ் ரவிக்குமார் அவருடைய இயக்கத்தில் உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் மாறுபட்ட வேடங்களை நடித்து 2008வது வருஷம் வெளியான ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படம் தான் தசாவதாரம். இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய கல்லை மட்டும் கண்டால் அப்படிங்கிற பாடலினுடைய ஒரு சில காட்சிகள் பார்த்தீங்கன்னா இந்த மேங்க்ரோவ் காடுகளுக்கு நடுவில் தாங்க படமாக்கப்பட்டிருக்கும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணிவிட்டு முடிஞ்சால் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.